ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சொந்த வீடு ராசி இல்லாதவர்கள் ஒரு நாள் இதை செய்து பாருங்கள், உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு ஆசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காக ஒரு சொந்த வீடு கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான். கடன் வாங்கி, அதிக வட்டிக்கு கடன் வாங்கி, இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைத்து விற்று, தங்களுக்கென்று வாழ்வதற்கு ஒரு சொந்த வீட்டை வாங்கிக் கொள்வார்கள். நிம்மதியாக வாழப்போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அந்த வீட்டிற்கு குடி போவார்கள். ஆனால் பலருக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியானது அந்த சொந்த வீட்டில் இருப்பதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கடன் சுமை அப்படின்ற ஒன்றோடு தான் அந்த வீட்டிற்குள்ளார நுழைவோம். பல பேர் அந்த கடனிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஆனால் பல பேர் அந்த வீட்டையே விற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழலில் இருப்பார்கள். வாடகை வீட்டில் இருந்தபோது கூட நமக்கு நிம்மதி இருந்தது, ஆனால் சொந்த வீட்டிற்கு வந்த பிறகு நிம்மதி இல்லை அப்படின்ற எண்ணங்கள் தான் பலருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். பலரும் தங்களுடைய வாழ்க்கையை அந்த கடனை அடைப்பதற்காகவே உழைத்து கொண்டே இருப்பார்கள். அதனால எல்லோருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, பேசாமல் வாடகை வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் கடைசியாக இறுதி முடிவாக இருக்கக்கூடும். இவ்வாறாக அந்த சொந்த வீட்டில் மன நிம்மதி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அதனால தான் எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்கிறோம், கையில் காசு இருந்தால் மட்டும்தான் சொந்த வீட்டை வாங்க வேண்டும், அப்போது தான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால், 8 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீடு பார்த்து அந்த வீட்டிற்கு குடிப்போங்க, அந்த வீட்டை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். 10 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு 30 லட்சம் ரூபாய்க்கும் 40 லட்சம் ரூபாய்க்கும் நம்ம வீடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் சத்தியமாக நிம்மதி இருக்காது. இது பல பேர் அனுபவபூர்வமாக சொன்ன உண்மை. அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொகையில் உங்களுக்குண்டான நிம்மதியான கனவு இல்லத்தை அமைத்து கொள்ளுங்கள். சரிங்க, இதை நாங்கள் செய்யலை, தப்பு பண்ணிட்டோம், தவறிட்டோம், எல்லாமே கடனில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வங்கிகள் அதிகப்படியான கடனை கொடுக்கும், அதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களிடம் இருக்கக்கூடிய காசை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்களுடைய கனவு இல்லத்தை அமைத்து கொண்டார்கள். அதனால தான் அந்த வீட்டில் இறுதி வரைக்கும் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் இப்போது நம்ம வீட்டிற்குள் போகும் பொழுதே, கடனோடு போகும் பொழுது அந்த வீட்டில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. பல பேர் இதற்கு என்னங்க பரிகாரம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இதிலிருந்து எப்படி நாங்கள் மீள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு வாஸ்து நாளாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா நம்ம தினசரி கேலண்டரில் வாஸ்து செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த நாளில் அதிகாலையிலேயே எழுந்து, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேருமே எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களுடைய ஈசானிய மூளை, அதாவது கிழக்கும் வடக்கும் சேரக்கூடிய மூளை, அந்த மூளையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் இதை செய்யலாம், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி செய்யலாம், தவறு கிடையாது. எழுந்து குளித்து முடித்து அந்த ஈசானிய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து கொண்டு வந்து உங்கள் பூஜை அறைக்கு வாங்க. ஒரு கண்ணாடி பவுலில் அரை பவுலுக்கு கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. இந்த கையில் எடுத்துட்டு வந்த மண்ணையும் அந்த கல்லுப்போடு சேர்த்து வைத்து அந்த பவுல்லையே போட்டு நீங்கள் பூஜை அறையில் அதிகாலையிலேயே வைத்து விட்டு, முதல்ல முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபடுங்கள், குல தெய்வத்தை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்கள். என்னுடைய கடன் சுமையானது குறைய வேண்டும், இந்த வீட்டில் நிம்மதியானது இருக்க வேண்டும், என்னுடைய சொந்த வீடு கனவு இல்லமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார இருவருமே தீப தூப ஆராதனை காண்பித்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த கண்ணாடி குடுவையில் இருக்கக்கூடிய மண்ணும் கல்லுப்பும் ஒன்றாக கலந்து பூஜை அறையில் ஒரு நாள் முழுவதும் இருக்கட்டும்.
இப்படியாக நீங்க பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு மேலாக மறுபடியும் பூஜை அறையில விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காண்பித்து காலையில என்ன பிரார்த்தனை செய்தீர்களோ அதே முறையை மாலையும் பின்பற்றி, அதாவது எனக்கு இந்த கடன் சுமை தீர வேண்டும் என்று மனமுருகி உங்க குல தெய்வத்துக்கிடமும் இஷ்ட தெய்வங்களிடமும் பிரார்த்தனை செய்து அந்த கண்ணாடி குடுவையில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மண்ணையும் கலந்து கையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேண்டுதல்களை சொல்ல வேண்டும். காலையில் நம்ம என்ன செய்வோம், ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து அந்த கண்ணாடி குடுவையில் வைத்த பிறகு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யலாம். மாலை நீங்கள் அந்த கண்ணாடி குடுவையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணையும் கல்லுப்பையும் கலந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டுங்கள். அந்த கையில வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பையும் மண்ணையும் ஒரு பக்கெட் தண்ணீர்ல கரைத்து விடுங்கள். அந்த பவுல்ல இருந்து ஒரு கைப்பிடி தான் எடுத்திருப்போம், மீதி இருக்கக்கூடிய கல்லுப்பும் மண்ணும் அந்த பவுல்லே இருக்கும். அந்த பவுல்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் அந்த தண்ணீர்லயே கரைத்து விட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்கள். இப்படி ஒரு முறை செய்தாலே போதும், அந்த வீட்டுல கண்டிப்பாக நிம்மதியானது வரத் தொடங்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக அது குறையும். வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு சௌபாகியமான வாழ்வு, ஐஸ்வர்யம் மிகுந்த வாழ்வு அந்த வீட்டில் கிடைக்கும். சரிங்க, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா பல பேர் சந்தேகம் இருக்கும். இதே போல் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே வந்துடுங்க, ஏன்னா அதுதான் நம்மளால் செய்ய முடியும். வந்து அந்த ஈசானிய மூலை, அதாவது உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எது ஈசானிய மூலையோ அங்கேருந்து தரையிலிருந்து மண் எடுத்துகிட்டு போங்க. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுவற்றிலிருந்து கூட கொஞ்சம் போல மண்ணை எடுப்பார்கள். ஸோ இதெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சுவற்றிலெல்லாம் ஓட்டை போட முடியாது அப்படின்றதுனால நம்ம கீழிருந்து கூட இப்போ மண்ணை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் இந்த கல்லுப்பையும் மண்ணையும் கலந்து மாலை நம்ம கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டை ஒரு 3 முறை திருஷ்டி சுத்துவது போல வளம் வந்து அதற்கு பிறகு நீங்கள் அந்த பக்கெட் தண்ணீரில் கரைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சுற்று வரக்கூடிய இடம் வந்து இல்லாமல் இருக்கு, அதனால் உங்களுடைய தலைவாசலை 3 முறை சுற்றி திருஷ்டி கழிப்பது போல நீங்கள் வந்துட்டு தலைவாசலுக்கு வெளியில் வந்துட்டு உள்பக்கமாக பார்த்து நின்று உங்கள் தலைவாசலை 3 முறை சுற்றி பிறகு அந்த தண்ணீரில் கரைத்து விட்டு அந்த தண்ணீர் அப்படியே வெளியோடு கொண்டு போய் நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்கள். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இந்த மாற்றம் நம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். இதனால் உங்களுடைய இல்லமானது கனவு இல்லமாக மாறும். கஷ்டப்பட்டு உழைத்து கட்டிய வீடானது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால் வாடகை வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட படிப்படியாக குறைந்து சொந்த வீட்டை நீங்கள் ஆசையோடு அனுபவிப்பீர்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.